அரே ராமா பிலிம்ஸா, நான் தான் செக்ரட்டரி மாணிக்கம் பேசுறேன். சுந்தரனங்க அசித்தானே? மூச்சு விடப்படாது, ஒரே பிசி. என்ன ஒண்ணு செய்யுங்க, அடுத்த வருஷம் ஜூன் மாசம் ஒரு நாலு காசிட்டு போட்டுங்க. நல்லா பயப்படாதயா. என்ன தெரியல உனக்கு? என்ன தெரியலையா? என்ன பார்த்தது இல்ல? பார்த்தது இல்லையா? இதுக்கு முந்தி நான் பார்த்தது. இப்ப பாடுறா. ஹாய், லாங் பஜார் கோடையடி கோவிந்தன் சொன்னா தம்மா துண்டு கொய்ந்த கூட வாய போடு. என்னடா பல்லாண்டு கணக்கா பாக்குற? என்னையா பயமுறுத்துற? ஹாய் கட்டாதே, கீச்சிருவேன். ஹாய், இப்படித்தாமா புந்தானே ஒரு எம்டி கிராக்கி வந்து மாட்டினா சும்மா செத்து நாள் பிடிச்சி பக்குன்னு பக்கல்ல மாட்டிக்கின கப்புன்னு லூஸ் பண்ணி ஒரு நாக் அவுட். தொடர்த்தி தொத்தி அச்சமா ரவுண்ட் ஆனால் எடுத்த ஓட்ட ஜிம்கானா வரைக்கும் ஓடி இருக்கான். பய பாதியில காலையே பிடிச்சிக்கலாம். ஓன்னு வப்பாரி பொட்ட புள்ள மாதிரி போட்டாங்க சாவுகிறாய். துரத்தி விட்டேன், தொலைவுல போய் சிட்டினே போறான். பார்த்தா பரிதாமா இருந்தவன் என்ன பண்ண சொல்றேன். சோகம் ஜானி, என்ன வச்சிருக்கிறேன்? சீக்கிரம் டிலே பண்ணா கொடுத்துன்னு போயினேன். எனக்கு ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணுமே இல்லையா? என்னடா ஒண்ணுமே இல்லை. கொச்சி உச்சனா வாயெல்லாம் வெத்தல பாக்கு போட்டுக்கோ. ஹாய், சில்லற எல்லாம் வேணா சொகா பண்ணு வெடி வர்றேன். போட்டாங்க சோமாரி. என்னையா? என்னடா என்னடா என்ன திடீர்னு மழை பெய்யுது, புயல் அடிக்குது. கதையை மாத்தாதீங்க. கதை பிரகாரம் நான் வந்து பொண்டாட்டி பேச்ச கேக்குற புருஷன். எவ்வளவு சுமந்துட்டு வந்தாலும் பரவாயில்லையா, நான் நினைக்கலாமா? ஆனா வெறுங்கையோட வந்தா நீங்க நினைக்க கூடாதான். அப்போ இந்த கொடைய நான் பிரிச்சு வச்சிருக்கேன். மழை பெய்யுத. எஸ் ரெடி. ரைட் சார். சார், நாங்க எப்ப வரணும்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆமாமா. ரைட். என்ன சொல்வாங்க? ஆமா, இன்னைக்கு என்ன டிபன் தெரியுமா? ஷார்ட் முடிட்டுங்க, அப்புறம் திங்கறத பாப்போம். இந்த கூடைய கொண்டாப்பா. இவ்வளவுதானா? மழை, புயல். வாங்க சுந்தரம். அத்துமீறி வீடு கட்ட கூடாது. மகன் எந்த ரூம் இருக்கான்னு அம்மாக்கு தெரியல, அம்மா எந்த ரூம் இருக்கான்னு மகனுக்கு தெரியல. ஏய் சுந்தரம், ராத்திரி 3 மணி 4 மணிக்கு வர்ற, விடிய காலம் 5 மணிக்கு புறப்பட்டு போயிடுற. ஒரு இடத்துல நிக்கிறியா பாரு. ஏண்டா இந்த வீட்டுல அம்மான்னு ஒருத்தர் இருக்காங்கிற நினைப்பாவது இருக்கா உனக்கு? என்ன என்னம்மா பண்ண சொல்றேன், நான் வர்ற நேரத்துல நீ அசந்து தூங்கிட்டு இருக்க, அப்ப வந்து நான் பேச்சு கொடுத்த உன் தூக்கம் கிட்டுறது? டேய் சுந்தரம், வர வர என் மகனோட முகமே மறந்து போயிடும் போல இருக்கு. 24 மணி நேரமும் நீ கலைஞனாத்தான் இருக்கணுமா? 1 மணி நேரமாவது அம்மாவுக்கு பிள்ளையா இருக்க வேண்டாம்? வாரத்துல ஒரு நாளாவது ஓய்வு எடுத்துக்க கூடாதா? ஓய்வா? ஏமா, அந்த நேரத்துல நான் வேலை செஞ்சா எனக்கு பணம் கொடுக்குற முதலாளி இன்னும் 500 அடி படம் எடுப்பாரு இல்லையா? சரி சரி, புறப்பட. நேரமா எங்கடா? இங்கயா? மறந்தாச்சு அதுக்குள்ள. எதை சொல்ற? ஏமா, என்ன சிறந்த நடிகனா தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதுக்காக இன்னைக்கு விழா கொண்டாட போறாங்கன்னு அன்னைக்கே சொல்லல? ஆமா. வா, டைம் அது, புறப்பட. அங்க எல்லாம் நான் வரலடா. இங்கே அம்மா விழா கொண்டாடுறாங்க, அங்கதான் கொண்டாடுறாங்க, அங்கதான் வரணும். அம்மா, யாரும் வரப்போறாங்க தெரியுமா? என் பழைய முதலாளி சக்கரவர்த்தி, அவருடைய மகன் ராதா, அப்புறம் நம்ம ராகவன்ல, ராகவன்.
எத்தனையோ பெரிய மனுஷங்கள்லாம் வராங்கம்மா. அத்தனை பேர் மத்தியில என் அம்மா நீ வரலன்னா எப்படிம்மா? இந்த மாதிரி உனக்காக முதல் வரிசையில முதல் சீட்ல உன் பேர் கூட எழுதி வச்சிருப்பாங்க. வாம்மா. டேய், நான் முதல்ல சொல்லல வரமாட்டேன்னு. சும்மா ஏன்டா என்ன தொந்தரவு பண்ற? அண்ணா, ரெண்டு தடவை போன் வந்துருச்சு, எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்களா? அப்புறம் போலாமா? அம்மா டைம் ஆயிடுச்சுமா, வாமா. போடா, நான் வரல. அம்மா, எனக்கு வர்ற கோபத்துக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? நல்லபடியா போயிட்டு வாடா கண்ணு. இவங்களுக்கே இந்த விழாவை பார்க்கணும், என் மகனை பத்தி புகழ்ந்து பேசுறத கேட்கணும்னு இவ்வளவு ஆசை இருக்குது. பெத்த தாய் கல்யாணி, என்னம்மா ஓடி போய் ஒரு ரிக்ஷா கொண்டு வா. ஐயோ, ரிக்ஷாவிலையா போக போறீங்க? எஜமானுக்கு தெரிஞ்சா கோச்சு பாருமா. இல்ல கல்யாணி, யாருக்கும் தெரியாம போய் என் மகனை பத்தி ஜனங்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டுட்டு வரேன். போப்பா, சீக்கிரம் போய் கொண்டு வா. சரிம்மா. சீக்கிரம் வண்டி எடுப்பா. என்னம்மா அது, உள்ளெல்லாம் போக கூடாது, போய் அப்படி நில்லுங்க ஓரமா. பெரியோர்களே, தாய்மார்களே, நடிகர் சுந்தரம் தமிழ் திரையுலகத்துக்கு மட்டும் பெருமை தேடி தந்தவர் அல்ல, மற்ற நாடுகளும் பார்த்து போற்றக்கூடிய அளவுக்கு மிக சிறந்த நடிகர் நமது சுந்தரம். சிறந்த நடிகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் திரு சுந்தரம் அவர்களுக்கு இந்த கோப்பையை பரிசாக அளிக்கிறேன். ரசிக பெருமக்களே, நாம் எத்தனை காலம் வாழ்கிறோம் என்பது பெரிதல்ல, நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். கலை உலகில் நடிகன் குறுகிய காலமே இருந்தாலும் அதற்குள் அவன் சாதித்தது என்ன, அதைத்தான் நான் பெரிதாக நடிக்கிறேன். எனக்கு வாழ்வளித்து என் வெற்றிக்கு ஊக்கமளித்த என் நண்பன் ராகவனுக்கு நான் என்றென்றைக்கும் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ரசிகர்களே, சினிமா புகழ் என்பது உயர பறக்கும் பட்டம் போன்றது. திறமை என்கிற காற்று உதவி செய்ய மக்கள் அபிமானம் என்கிற நூலை கொண்டுதான் புகழ் என்கிற பட்டம் உயர உயர பறக்க முடியும். நூல் அருந்து போனால் காற்றிருந்தும் பிரயோஜனம் இல்லை, பட்டம் எங்கேயும். ஆகவே நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். நியாயமாக இந்த விழாவில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மாலை போட்டிருக்க வேண்டும். கைவசம் அவ்வளவு மாலை இல்லை, எனவே உங்கள் சார்பாக நான் மாலையை வாங்கிக் கொண்டேன். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் எப்போதும் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். கலா ரசிகர்களே, இந்த விழா இனிது முடிந்தது. உங்கள் எல்லோருக்கும் எங்கள் நன்றி கலந்த வணக்கம். என்ன பேச போறேங்கறத எழுதி நான் கூட ஒத்திக்க பாக்கல, அது எப்படிமா இவ்வளவு கரெக்டா சொல்ற? இங்க பாருடா, நானும் உன் விசிறி உங்ககிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கிறேன். ஏண்டா கையெழுத்து ஆடாது, கம்பளி பூச்சி மாதிரி நிறுத்தி போடக்கூடாது. அம்மா, நீ எப்படிமா வந்த? எப்படியோ வந்த. எப்படியோ வந்தேன், நான் கூப்பிட்ட மாத்திரம் போடா நீ. ஐயோ ஐயோ ஐயோ, என் அவ்வா. ஏமா, உன்னால இங்க இருக்க முடியுமா? நான் போன உடனே மனசு கேட்கல, பின்னாலேயே வந்துட்டேன். எங்க மறந்த? வெளியில ஜனங்களுக்கு மத்தியில நின்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். வெளியவா,
என்னமாது நீ மாத்திரம் உள்ள வந்திருந்த உனக்கு எவ்வளவு மரியாதை கிடைச்சிருக்கு தெரியுமா? எனக்கு எதுக்குடா மரியாதை இல்ல? உனக்கு இல்லாம பின்ன எனக்கா? உனக்கு தாமா முதல் மரியாதை கிடைக்கணும். நீ எனக்கு அம்மாமா. சுந்தரம், என் மகனை எத்தனை பேர் உரிமை கொண்டாடுறாங்கன்னு இன்னைக்கு தாண்டா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எனக்கு மட்டும் உரியம் இல்லடா, தமிழ் சினிமா உலகத்துக்கே உரியவன் ஆயிட்ட. அப்ப என்ன ஹிந்தி படத்துல நடிக்க வேணாங்கறியா? அம்மா, எனக்கு எவ்வளவு பேர் கிடைச்சிருக்கு பாத்தியா, எவ்வளவு புகழ் கிடைச்சிருக்கு பாத்தியா, இதெல்லாம் கேட்க உனக்கு பெருமையா இல்ல? இல்லடா, பொறாமையா இருக்கு. என்ன விட்டு பிரிஞ்சு போயிடுயோன்னு எனக்கு பயமா இருக்குதுப்பா. என்ன மாதிரி பிரச்சிகாரத்தனை என்ன உளற? அத்தனைக்கு உமேல உள்ள தாய்ப்பாசம் தாண்டா காரணம். என்னைக்குமே என் கைக்குள்ளதாண்டா. என்ன பாருடா, உன்னை என்னை யாரும் பிரிக்க முடியாதுடா, பிரிக்க விட மாட்டேன்டா, நானு பிரிக்க விட மாட்டேன். ஐயோ ஐயோ, எத்தனை ஆசமா உனக்கு என் மேல. பாத்தியா, மாணிக்கம் பிரிக்க வந்துட்டா. மாணிக்கம் பயந்துட்டியா? அவன் ப்ரோக்ராம் சொல்ல வந்திருக்காமா? ஒன்றும் பிரிக்க வரல. நேரு ஞாபகார்த்த நிதிக்காக கலைஞர்கள் நாங்கள்லாம் வெளியூர் போகிறோம். ஒரு வாரம் விடாமல் நாடகம் போடணும். நம்மன போல எல்லாரும் போகும்போது நம்ம மாத்திரம் வீட்டில் இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது. நான் போகவா? போறியா? போய் எப்போ திரும்பி வருவேன்? இன்னைக்கு என்ன தேதி? 12. ஏன், இன்னும் ஒரு வாரம் சேர்த்துக்க. 19 வரைக்கும் அங்கே ப்ரோக்ராம். 20ஆம் தேதி நான் டானிங்க வந்து விழுந்துருவேன். எதுக்கு நான் கேட்கறேன்னா, 20ஆம் தேதி அன்னைக்கு அப்பா தேவசம் மறந்துட்டேன்னு பாத்தியா? நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. மாணிக்கத்தை கூட நான் அதுக்காக தான் இங்க விட்டுட்டு போறேன். எல்லாம் ஏற்பாடு செஞ்சவே நான் கரெக்டா வந்துடுறேன். சரி, இருட்டு நேரம், ஜாக்கிரதையா போப்பா, காரம் மெதுவா ஓட்ட சொல்லு. ஐயோ, நீ ஏமா பயப்படுற? இதை பாரு, உன் மகன் என்னைக்குமே உன் கைக்குள்ளதானே இருக்கான். பட்டுமா? ஹலோ ஹலோ, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க சார், ஏன்னா மேட்டர் ரொம்ப அர்ஜென்ட். நோ ரிப்ளை. அத்தே, நானும் எவ்வளவு விசாரிச்சு பார்த்தேன், ஒரு தகவலும் கிடைக்கல. ஆள் எங்க இருக்கிறாருன்னு தெரியலங்கிறாங்க. அவங்க அப்பா தேவசத்துக்கு வந்துடுறான்னு படிச்சு படிச்சு 1000 தடவை சொன்னேன், கொஞ்சம் கூட இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கிறானு. அன்னைக்கு ஊருக்கு போகும்போது கண்டிப்பா 20ஆம் தேதி வந்து விழுந்துறேன்னு சொல்லிட்டு போனாரு.